யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க, எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரசூலுல்லா போய் தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த பக்கம் போறதா இருக்காங்க, இந்த பக்கம் அவர்கள் போரின் போது பொய் சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். தன்னுடைய சொல்லிலேயும் செயல்பாட்டிலேயும் பொய்யை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா போர்ல செய்ய சொல்றாங்க. ரசூல்லா என்ன செய்வாங்களா? யுத்தத்துக்கு போறாங்கன்னு வைங்க, எந்த யுத்தத்துக்கு போனாலும் சரி மக்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் ரசூல்லா போய் தான் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இந்த பக்கம் போறதா இருக்காங்க வைங்களேன், இந்த பக்கம் அறிவிப்பாங்க. நம்ம நாளைக்கு என்ன செய்யணும்? கும்பகோணத்துக்கு போறது வந்து நாகர்கோவிலுக்கு போற திட்டம் வச்சிருப்பாங்க. மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க? நம்ம கும்பகோணத்தின் பக்கம் நம்ம போக இருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் போது பொய் சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். தன்னுடைய சொல்லிலேயும் செயல்பாட்டிலேயும் பொய்யை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டிருக்கிறார்கள் போர் காலகட்டங்கள்ல என்பதற்குரிய ஹதீஸ் ஆதாரங்களை வாசித்து காட்டி இந்த கருத்தை சொன்னார். உங்களை மாதிரி பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய கதை கப்சாவை சொல்லி மக்களுக்கு மத்தியில் மார்க்கம் சொல்லக்கூடிய கூட்டம் நாங்க இல்ல. ஹதீஸ் ஆதாரத்தை சொல்லி நாங்கள் இந்த கருத்தை பிஜி அவர்கள் முன்வைத்தார்கள். என்ன என்ன சொல்றாரு? புகாரில 2947 செய்தி, ஒரு ஹதீஸ் வாசகத்தை வாசிக்கிறார். வலம் யக்குன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது ஹஸ்வத்தன் இல்லா வர்ரா பி கைரிஹா. அதற்கு தௌஜமா தள்ளாத மத்தவங்க மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்ப படிக்கிறேன். காபுபுனு மாலிக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புனித போருக்கு தலைமை தாங்கி செல்ல விரும்பினால் வேற எதற்கோ செல்வது போன்று பாசாங்கு செய்து அதை மறைப்பார்கள். புனித போருக்கு தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை வழிநடத்தி செல்வதாக இருந்தால் வேறெங்கோ செல்வதை போன்று பாசாங்கு செய்து அதை மறைப்பார்கள். இது மற்றவர்கள் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பு. பாசாங்குக்கு என்ன அர்த்தம் நீ சொல்லு. இந்த ஹதீஸை படித்து காட்டிவிட்டுதான் இந்த கருத்தை சொன்னார்கள். இதற்கு முன்பு புகாரில் வரக்கூடிய மத்தமத்த ஹதீசுகளை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு போரின் போது பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு என்கிற ஆதாரத்துக்குரிய ஹதீசுகளை எல்லாம் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறாங்க என்று இந்த ஹதீஸை படிக்கிறார். ஹதீஸை படிச்சு ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்தை நீங்க மறுக்கிறதா இருந்தா அந்த ஹதீஸில் அப்படி ஒரு அர்த்தம் இல்லை, இந்த ஹதீஸிற்கு இன்ன பொருள் என்று எதையாவது உளறியாவது கொட்டணும்ல? அதையும் செய்யல. இன்னமும் நம்ம ஹதீஸே சொல்லாததை போன்று நாம பிஜி அவர்களாக சுயமாக இட்டு கட்டி மக்களுக்கு மத்தியில் ஒரு கருத்தை விதைத்ததை போன்று அவர் பெண்களுக்கு மத்தியில் படம் காட்டியிருக்கிறார். பாசாங்கனா என்ன? நம்மளே சொல்லுவோமா இல்லையா? ஒருத்த நல்லா இருக்கிறான், உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறான், உடம்பு சரியில்லாத மாதிரி இப்படி சொங்கி போய் மாதிரி வந்து நிக்கிறான்னு வைங்களேன், ஏன்டா உடம்பு நல்லா இருக்கு நல்லா இல்லாத மாதிரி ஏன் பாசாங்கு பண்ற அப்படின்னா என்ன? நடிக்கிறதுன்னு அர்த்தம். பொய்யாக உடைய உடல் மொழிய மாத்திரம் தானே அர்த்தம். இந்த பாசாங்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் காலகட்டங்களில் செய்வார்கள், அதற்கு அனுமதித்தார்கள். போர்ங்கிறது உங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க தந்திரங்கள் வேண்டும். ஜெயிப்பதற்கு படைபலமோ ராணுவ பலமோ இருந்தால் மட்டும் பத்தாது, தந்திரம் வேண்டும். எதிரி வந்து கட்ட இந்த உதாரணத்தையும் சொல்லத்தான் செஞ்சார். இப்பவும் சொல்றோம், அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை அனுமதித்த பிறகு தான் செயல்படுத்தியதற்கு பிறகு அதை பற்றி நீங்கள் என்ன, உங்களுடைய முன்னோர்கள் என்ன, உன் பாட்டு முப்பாட்டு யார் விமர்சனம் பண்ண எங்களுக்கு என்ன? ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டியிருக்கிறாங்க, ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கு.